வணக்கம் நண்பர்களே, நம்ம அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். எங்கன்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்குங்க. TNPSCலேருந்து லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 4/3/2021. போஸ்டிங் நேம் நேம் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷனுங்க. சும்மா வாஸ்து பார்த்துக்கோங்க. இது ஆன்லைன் அப்ளை தாங்க. 150 ரூபா அமௌண்ட்டு ஃபீஸ் வந்து. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்திங்கன்னா 365. ஸ்கேல் ஆஃப் பே பார்த்திங்கன்னா 37,700 119,500 வரைங்க. லெவல் 20 ப்ரொஃபைசிடு ஸ்கேல். வேகன்சியை வந்து பிரித்து காமிச்சிருக்காங்க. ஜிடி ஜென்ரல் டேனில் ஜென்ரலில் 60, ஜென்ரல் டேன் பிஸ் டைம் அது மாதிரி போட்டு 359க்கு என்ன வேகன்சி லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. அதோட அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 4/3/2021. இதே பேமெண்ட் பேங்க் பார்த்திங்கன்னா 6/3/2021. ரிட்டன் எக்ஸாம் டேட் வந்து பேப்பர் 1க்கு 18/4/2021, பேப்பர் 2க்கு ஜென்ரல் ஸ்டடீஸு 18/4/2021. டைம் மட்டும் காலையிலும் மாலையிலும் மாறுதுங்க. குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் வந்து எஸ்சிஎஸ்சிக்கு நோ ஏஜ் லிமிட்டுங்க. பிசிஎம்க்கு ஓசிக்கு மட்டும்தான் மாறுது ஏஜ் லிமிட்டு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பேச்சலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் தமிழில் வந்து நல்லா இருக்கணும்னு போட்டிருக்காங்க. தெரிஞ்சிருக்கு, தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். முக்கியமானது மட்டும் பார்த்துட்டு போகலாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 150 ரூபா, எக்ஸாம் ஃபீஸ் வந்து 200 ரூபா. அப்படியே சும்மா வாஸ்து பார்த்துங்க. நீங்கள் நிறைய வாஸ்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் இதை பற்றி சொல்ல விரும்பலை. பேப்பர் 1 வந்து 3 மணி நேரம், மார்க் 300. பேப்பர் 2 வந்து 2 மணி நேரம், மார்க் வந்து 200. மொத்தம் குவாலிஃபை மார்க்கு எஸ்சிஎஸ்சிஐக்கு வந்து 171, அதர்ஸுக்கு 228, இன்டர்வியூ மார்க்கு 70, டோட்டலாக 570 மார்க்கு தாங்க. சென்டர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சென்டர் போட்டிருக்காங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, சேலம், தஞ்சாவூர். பிஎஸ்டிஎம் பற்றி போட்டிருக்காங்க. சும்மா அப்படியே வாஸ்து விட்டுருக்காங்க. இது குரூப் 2 கூட கொஞ்சம் ஈஸி தாங்க. என் அக்ரிகல்ச்சர் மட்டும் அதை ஃபுல்லாக ரிட்டன் எக்ஸாம் தாங்க. நம்ம உட்காந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் டைப்பில் உட்காந்து எழுதிட்டு இருந்து பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதே இப்போ பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா 37,000 கொடுக்குறாங்க. இந்த குரூப் 2 போனாலும் 35,000 தாங்க வரும். ரெண்டுமே ஓஎம்ஆர் சீட்டில் ஃபுல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் படித்தவங்க ஈஸியாக பாஸ் ஆகி பார்க்க பாருங்கள். இது ஏதோ ஜியோ ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. சிலம்பஸ் வந்து அக்ரிகல்ச்சர் டிகிரி ஸ்டாண்டர்டுங்க. ஃபோன் நம்பர் 284. இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்க அதை பார்த்துக்கோங்க. மொத்தம் எத்தனை யூனிட்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. அது ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு, ரிட்டன் எக்ஸாம்ஸ் இருக்குது, கோ நம்பர் 3. இது வந்து எல்லா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 எல்லாத்துக்கும் ஒரு காமன் சப்ஜெக்ட் தாங்க, காமன் சிலம்பஸ்ஸு. அதனால் இதை படிச்சுட்டு இருந்தால் நம்ம எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க. தோராயமாக எப்போ ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க, கவுன்சிலிங் எப்போ வர, டேட் வர போட்டிருக்காங்க. டேட் ஆஃப் ஓல்டு August 2021, கவுன்சிலிங் வந்து August 2021 போட்டிருக்காங்க. அதனால் அப்பாயின்மெண்ட் நம்ம சீக்கிரம் வாங்கிடலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. எல்லோரும் படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை நான் PDFல தரேன், பார்த்துங்க டிஸ்கிரிப்ஷனில்.